ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1436வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 3வது மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து காலை மன்னா நேயர்களாகிய உங்களை தேவன் அற்புதமாய் ஆசீர்வதித்து அதிசயமாய் ஆண்டவர் நடத்தி சொல்வாராக. உங்களில் பலர் இந்த காலை மன்னா செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவதை எண்ணி கர்த்தருக்குள் மகிழ்கிறேன். தகுதியில்லாத என்னையும் கர்த்தர் தகுதிப்படுத்தி அவருடைய வார்த்தை சொல்வதற்கு அனுகிரகம் பாராட்டியிருக்கிறார். தொடர்ந்து இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், 10th, 11th, 12th 3 பிரிவினருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் கிடைக்கவும், அது மாத்திரமல்ல இந்த நாட்களில் பலவீனப்படக்கூடாது, நல்ல உற்சாகத்தோடு, அது மாத்திரமல்ல நல்ல நம்பிக்கையோடு, கர்த்தர் மேலே நம்பிக்கையோடு எக்ஸாம் எழுதும்படியாக ஜெபிப்போம். அதிக மார்க் வாங்க வேண்டும். அதை சூப்பர்வைஸ் பண்ணுகிற டீச்சர்ஸ்க்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நிர்வாகத்துக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் பிள்ளைகளுடைய பயத்தை கற்று நீக்கும்படியாய் ஜெபிப்போம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, உங்கள் கிராமத்தில் உள்ளவங்க, உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் யாராவது பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி கொண்டு இருப்பாங்கன்னா அவங்களுக்காக கருத்தோடு ஜெபம் பண்ணுங்க. தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் எபேசியருக்கு எழுந்தின நிருபம் 2:13 முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்தது எது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அந்த இரத்தத்தினால்தான் சிலுவையிலே கர்த்தர் நமக்காக சிந்துவதற்கு ஒப்பு கொடுத்தார். கடைசி சொட்டு இரத்தத்தையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் திருச்சபைக்காகவும் முழு உலக மக்களுக்காகவும் அவர் சிந்திருக்கிறார். எனவே அந்த இரத்தத்தினால தான் நமக்கு ஒரு ஜெயம் உண்டாகிறது. அந்த இரத்தத்தினால தான் ஆண்டவரிடம் நெருங்குவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் என்று சொல்லும்போது இதில் 2 வசனத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா எபேசியர் 2:11 பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராக இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாமல் இப்படி ஒரு 7 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தால் தெரியும். இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பாக வாக்குத்தத்தத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாமல், அது மாத்திரமல்ல அந்நியராயிருந்தோம். இப்படிப்பட்ட சூழலில் இருந்த நம்மளை தான் அவருடைய பிள்ளை ஆவதற்கு அவருடைய இரத்தத்தையே சிந்தினார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் கர்த்தர் அவருடைய பிள்ளையாய் ஏற்றிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. உங்கள் குடும்பத்தில் யாரும் இயேசுவுக்கு சமீபமாக இல்லை என்று சொன்னால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களும் இயேசுவுக்கு சமீபமாய் வரட்டும். சமீபமாய் வருவார்கள் சொன்னால் வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். கிறிஸ்துவின் சபையில் அங்க வைப்பார்கள். ஆண்டவருடைய உன்னதமான நோக்கம், திட்டம் நிறைவேறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசுவிடம் நெருங்கி வராத காரணத்தினால்தான் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. அநேக குடும்பங்கள் உடைகிறது. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய சட்ட திட்டங்களை, பிரமாணத்தை கடைபிடிக்காதனால ஒன்றாக இருக்க வேண்டியவர்கள் பிரிவதற்கு காரணம் தெரியுமா? கிறிஸ்துவை போல வாழாமல் இருக்கிறபடினாலே. எனவே இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மகா பெரிய சுவாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இன்னும் அறியாத மக்கள் எத்தனையோ பேரே இருக்கிறாங்க.
அந்த இரத்தத்தினால பாவங்களை கழுவி ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்குள்ள கடந்து வர உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிப்போம். உங்க பிள்ளைங்க மனம் திரும்பலனா விளக்கரையும் பண்ணி அதிக நேரம் ஜபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னா ஆண்டவரே நான் உங்க பக்கத்துல நெருங்கி வருகிறேன்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினாலே ஜெயத்தை உண்டு பண்ணுவார், அவருடைய இரத்தத்தினாலே ரட்சிப்பை உண்டு பண்ணுவார், இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணுவார், இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினாலே இருதரத்தாரையும் ஒன்றாக்குவார், இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினாலே அவர் உங்களை எல்லா ஆசீர்வாதங்களிலும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த விளக்க ஜெபிக்கிறேன். இப்பொழுது கூட முன்னே தூரமாயிருந்த எங்களை ஆண்டவரே உமக்கு சமீபமாய் வருவதற்கு கத்த கிருபை பாராட்டினீர். அதனால் பல ஆசீர்வாதங்களை எங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர். இன்றைக்கும் உம்மிடம் சமீபமாய் வராதபடி தூரத்தில் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சமாதானம், சந்தோஷம், ஆஸ்தி, ஐஸ்வர்யத்தால் நிரப்புவீரா ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டீர்களோ அதை செய்வேன் என்று சொன்னீரே, இவர்கள் விருப்பத்தை கர்த்த நிறைவேற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். கற்பகால ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறேன். குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி, ஏற்றவெல்ல சுகப்பிரசவத்தை கட்டளிடுவீராக என்று ஜெபிக்கிறேன். அப்பா தொடர்ந்து பிரயாணத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் இந்த காலை மன்னா நேர்களுடைய தேவைகளை சந்திங்க, அவர்களை பயன்படுத்துவீராக. இயேசுவின் மூல ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தியின் மூலமாக சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மாரநாதா சீக்கிரம் மாறும், மாரநாதா சீக்கிரம் மாறும்.